ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாப் பாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ப்ளஸ் என்னோட கஸ்டமருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 பாக்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மோட்டர்ஸு ப்ளஸ் பாக்ஸு மீடியாஸ்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு நம்மள சப்ஸ்கிரைபர் சரி ப்ளஸ் கஸ்டமர் சரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்துட்டு மோட்டர்ஸு ப்ளஸ் செராமிக் ரிங்கு பாக்ஸு மூணு ஐட்டம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பார்த்தா அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபிஷ் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து வரல, லோக்கல்லேருந்து வந்துருக்குது. ஸோ லோக்கலில் வந்து இந்த மோட்டர்ஸ்லாம் ப்ராப்பராக அடுக்கி நான் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்தாந்துருக்கேன். ஸோ வாங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா டை பாக்ஸு, டிஐஒய் பாக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தீங்களா பெரிய பாக்ஸு. ஸோ அது ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன், மீதி என்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ மீதி பாக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ரெண்டு பாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பாக்ஸோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மூடி தான். அந்த மூடி வந்து கிரிப்பாக இருக்குங்க, அதாவது மூடி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே கழுத்து வந்து அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கு. ஸோ அது ஒரு 8 kg போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இது சப்மர்சிபிள் பம்பு, இந்த சம்ப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது வந்து பாட்டம் சப்மர்சிபிள் பம்புன்னு சொல்லுவாங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சப்மர்சிபிள் பம்பு மாதிரி கிடையாது. இது பாருங்கள், இது எதுக்கு இந்த பம்ப் யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பம்ப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து இது ஃபாரின் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து வந்துருக்கு, லோக்கலில் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னோட சம்ப் டேங்க் வந்து யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். சொல்லி வச்சுக்கோங்க இது வந்து பெரிய டேங்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப்பு. இதனுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸு. இதனுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு மேலே வந்து இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா செக் பண்ணி மேலே தள்ளுன்னு சொல்லி புல்லிங் பவர் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3800 லிட்டர் பார்த்தீங்கன்னா பெர் அவருக்கு வந்து உங்களுக்கு சைக்கிளிங் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டரோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டுன்னு இந்த டேங்க்கில் நீங்கள் இது வச்சுட்டீங்க, வச்சுட்டு இவ்வளோ தூரம் தண்ணி ட்ரை ஆனாலுமே கீழே இருக்கக்கூடிய தண்ணி வந்து எடுத்துகிட்டே இருக்கும். அந்த மோட்டரோட ப்ளஸ் அப்படி தான், மற்ற மோட்டர் மாதிரி இது மேலே வந்துட்டு மேலே கூடிய தண்ணி ட்ரை ஆகும்போது மோட்டர் வந்து கத்தாது. ஸோ இது வரைக்குமே தண்ணி எடுக்கும். ஸோ பாட்டமில் இப்படி வச்சுட்டோம்னா இவ்வளோ தூரத்துக்குமே தண்ணி எடுக்கும். இந்த மோட்டரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸு, பைப்பு செக்ஷன் லப்பரு. ஸோ அளவுக்கு ஏற்றப்பல நம்ம வந்து 1/2 இன்ச் ஓஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 ஓஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஓஸு. ஸோ 3 ஓஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மர டைப்பில் வந்து பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னா செக்ஷன் கப்பும் கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு போட்டிருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா MIDS 65 வாட்டுன்னு சொல்லிட்டு, பவர் பார்த்தீங்கன்னா 65 வாட்டு, மேக்ஸிமம் ஹை மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 3.8 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹைட் வந்து ஃபுல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெர் அவருக்கு பார்த்தீங்கன்னா 3008 லிட்டர் வந்து பெர் அவருக்கு வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிலே சின்ன மோட்டர், இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸு. ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 5 ஃபீட் டேங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி மோட்டர் தான். இது பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், 45 வாட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பண்ணி கொடுக்கும். 2800 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மோட்டர் வந்து சேம் ப்ராசஸ் தான், பாட்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நல்லாவே செக் பண்ணி கொடுக்கும். மேலே தண்ணியை வந்து அளவு கம்மியானால் கூட மோட்டர் வந்து கத்தாது, மோட்டர் வந்து காயில் போகாது, ஏன்னா மோட்டர் வந்து கீழே தான் இருக்குது, அதனால வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து இது ஒரு சின்ன மோட்ரு, இது வந்து பெரிய மோட்ரு, 45 வாட்ஸு 65 வாட்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீனஸ் அக்வால் வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மோட்டர் தான் வேணும் சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மோட்டர் டியூப்பு ஏர்வோஸு. ஸோ இந்த மோட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டு, இந்த மோட்டர் மாதிரி நல்ல வெயிட்டு, வீனஸ் அக்வான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 45 வாட்ஸ் மோட்ரு,
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும். ஹைட் வந்து 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டரோட பவர் ரேட் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல. ஸோ அதே மாதிரியான மோட்டர் தான் இது. ஸோ இது நல்ல பவரான வெயிட்டு. ஆனால் இந்த மோட்டர் வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு கேளுங்க, இந்த மோட்டர் வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்குன்னா, இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த கப்பில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து இங்கே நீங்கள் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்து பார்த்தீங்களா, இங்கே ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லிட்டு பைப் போடலாம் இல்லை யூ பெண்டு போடலாம் சொல்லிட்டு. ஸோ அது இந்த மோட்டர் வந்து தேவைப்படாது. அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து மோட்டர் கேட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு லாக் இருக்கும், லாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த லாக் வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் கம்மியாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அதிகமாக இருக்கும். மீடியமாக வச்சுக்கணும், மீடியமாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து இதிலே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மெதுவாக சக் பண்ணி மெதுவாக தள்ளும், அதனால வந்து உங்களுக்கு ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய டேங்க் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, RS 4100 சொல்லிட்டு. ஸோ அந்த மோட்டர் தான் வந்து அதிகப்படியான கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் தான் அதிகமாக ஆர்டர் போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மோட்டர் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த 8 மோட்டருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் வந்து எனக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீதி மோட்டர்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும். ஸோ இந்த மோட்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பவர் ஹெட் வந்து பெருசாக இருக்கும். இந்த மோட்டரோட நாய்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸே இருக்காது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாய்ஸே இருக்காது. பிகாஸ் வந்து பெட்ரூமில் வச்சு யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மோட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் 4100 பெர் அவருக்கு பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர் செட் பண்ணோம், 2 மீட்டர் வந்து புஷ் பண்ணோம், 45 வாட்ஸ். ஸோ இந்த மோட்ரு, ஸோ இந்த மோட்டருக்கு உண்டான பைப்ஸு, இந்த மோட்டருக்கு வந்து பைப் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா பைப்பு கொடுக்கல, வீனஸ் அக்வாக்கு பார்த்தீங்கன்னா பைப்பு கொடுக்கல. ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பைப் லென்த்து ஓவர் லென்த்து கொடுத்துருக்காங்க. பைப் லென்த்து பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என் டேங்க் பார்த்தீங்கன்னா 1.5 அடி. ஸோ 1.5 அடிக்கு மேலேயே பாருங்கள், 1.5 அடிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து 2 அடியே இருக்குது. ஸோ 3 அடி டேங்க்னா எவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மோட்டர் வந்து 3 அடி டேங்கே வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணும். பைப் லென்த்து வந்து என்ன தான் இருந்தாலுமே மோட்டரோட பவர் வந்து அதிகமாக இருக்கனால வந்து நல்லா சக் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோர்ஸு தள்ளும். ஸோ இந்த மோட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கனால தான் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமருக்கும் சரி சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மோட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நல்லாயிருக்கும், பவர் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் அதிகம், காயில் பவர் அதிகமாக இருக்கனால மோட்டரோட சீக்கிரம் போகவே போகாது. ஸோ அதே மாதிரி தான் மீதி மோட்டர்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பொருளை நீங்களும் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.